வர்ணாலயா சினி கிரியேஷன்ஸ் வழங்கும் கீரா இயக்கத்தில் சமுத்திரகனியின் நடிப்பில் எட்டு திக்கும் பர மார்ச் 6 முதல் உலகமெங்கும். எல்லாருக்கும் வணக்கம். தாராளா பிரபு என்னோட இருந்த ஆவத படம் தமிழ் இண்டஸ்ட்ரியில். இந்த படம் பண்ணதில் அண்ட் இந்த டீமோட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபுல் டீமுக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணதுக்கு அண்ட் ஒரு நல்ல ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட் கொடுத்ததுக்கு. தேங்க்யூ டு ஸ்க்ரீன் சீன் அண்ட் டு நம்ம எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் அனிருத் அண்ட் சித்தார்த். தேங்க்யூ டு ஹரீஷ் ஃபார் பீங் சச் அ கிரேட் கோ ஆக்டர் அண்ட் நம்ம டைரக்டருக்கு கிருஷ்ணா சாருக்கு ரொம்ப நன்றி. படத்தில் என் கேரக்டர் ரொம்ப நல்லா ப்ரெசென்ட் பண்ணதுக்கு அவர் இது கதையை ஒரு புது விதமாக சொன்னார். இந்த படம் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங். பட் அதனால தான் இந்த படம் பண்ணும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எங்கள் படத்தை உங்ககிட்ட காமிக்கா நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டட் இருக்கோம் அண்ட் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ்க்கு வெயிட் பண்ணுறேன். அண்ட் கன்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் ஆஃப் தி மியூசிக் டைரக்டர்ஸ், கம்போசர்ஸ், சிங்கர்ஸ், எவ்ரி ஒன் ஆன் தி அமேசிங் மியூசிக் அண்ட் bringing this movie to life. And full Dharala Prabhu team ka romba nandri. Nama DOP Selva Kumar sir, nama editor Kripa Karan, nama ADs Santosh, Susi, Shiva, Arun, Ashish, our casting director Sharanya, nama stylist Pallavi, Abhinaya, Meenakshi, ellarkum, all of the technicians, everyone who's been a part of this film, romba romba nandri. Thank you. Wiki donor adapt panni eludrudendradhu avlo easyana vishayam illa, adhum illama nama audience ku vande adu eludrudendradhu vande romba easyana vela illa. So nanu script padicha modhu romba thriptiya irundhathu. Enna dhaan nama padangal pannalum hard work potalum அது ஆடியன்ஸ்ட்டு போய் ரீச் ஆகி அது சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் ஒரு ஒரு நடிகருக்காக ஒரு நடிகராக இருந்தாலும் இல்லை ஒரு ஒரு டெக்னீஷியனாக இருந்தாலும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அப்படி யோசித்து பார்க்கும்போது இந்த படம் எனக்கு ஒரு டெஃபினட்டாக ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்கும்னு நான் நம்பினேன். ஆஸ் அன் ஆக்டர் காதல் திரைப்படங்கள் பண்ணிட்டோம், சரி இந்த மாதிரி ஒரு ஒரு டபுவான டாபிக் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற யோசனைகள் நிறைய இருந்தது இந்த படத்தை சூஸ் பண்ணுறதுக்கு ஐ மீன் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. பட் மெயின் ரீசன் நான் சொன்ன மாதிரி கிருஷ்ணா அண்ட் ஐ பிலீவ் இன் ஹிம் அண்ட் எந்த விதத்துலையுமே இந்த படத்தில் வந்து ஒரு வல்காரிட்டியோ இல்லை ஒரு தப்பான விஷயமோ எதுவுமே இருக்காது. இன்ஃபேக்ட் ஸ்பெர்ம் டோனர் பற்றின படம் தான். பட் கண்டிப்பாக நான் இதை ஆடியன்ஸ் உங்களை இங்கே இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக சொல்ல, மேடைக்காக சொல்ல, ஃபேமிலியோட வந்து பார்க்குற ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக தான் இது டெஃபினட்டாக இருக்கும். அது மேபி நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நான் சொல்கிறது இப்போ உங்களுக்கு ஜஸ்டிஃபைங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ், காமெடியாக இருக்கட்டும், எமோஷன்ஸாக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் எனக்கு ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் வந்து அந்த ரொம்ப எமோஷ்னல் சீன்ஸில் ப்ளே பண்ணும்போது எனக்கு டெஃபினட்டாக ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. கூட வந்து சச்சுவம்மா சொன்ன மாதிரி ஒரு மூன்று தலைமுறைகள் நடிகர்கள், சச்சுவம்மா, அப்புறம் விவேக் சார், சிவாஜி சார், அப்புறம் நாங்கள், டானியா, ஆல் தி அதர் ஆக்டர்ஸ் நடிக்கும்போது, விவேக் சார் கூட நடிக்கும்போது நிறைய இம்ப்ரூவைசேஷன் பண்ண ஸ்கோப் கிடச்சிது. என்னோடய டைலாக் அவர் வந்து இப்படி சொல்லி பாருங்கள் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. அண்ட் விவேக் சார்கிட்ட எப்போவுமே ரஜினி சாரோடைய ஸ்டைல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மூமெண்ட், கை மூமெண்ட், இந்த தலை இப்படி திருப்புறது, ஒரு மாப் கீழே இருக்கும் அந்த காலில் டக்குன்னு எடுத்து இப்படி பிடிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் அது எனக்காக இருந்தாலும் அவர் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு நம்மளுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி நிறைய சீனியர் ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில் எனக்கு கிடச்சிது, ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அப்புறம் இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான படத்தோடய யூஎஸ்பி தி ஆல்பம், த கொலாபரேஷன் ஆஃப் 8 மியூசிக் டைரக்டர்ஸ். ஸோ கேட்கும்போது ஃபஸ்ட்டு கிருஷ்ணா சொல்லும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இவர் சொன்ன மாதிரி ஒரு மியூசிக் டேரக்டர் 6 பாட்டு வாங்குறதே கஷ்டம். ஸோ 8 பேர்கிட்ட ஒரு ஒரு பாட்டு வாங்கணும் அண்ட் அவங்களுடைய டைம் ஸ்கெடியூல், அவங்களுடைய ஸ்பேஸ்க்குள்ளே உட்காந்து அந்த விஷயம் வாங்குறது அப்படின்றது ஈஸியான விஷயம் இல்லை. அண்ட் ஐ திங்க் கிருஷ்ணா ஹாஸ் புல்ட் இட் ஆஃப். அண்ட் இது வந்து எதுக்காக இந்த 8 மியூசிக் டேரக்டர்ஸ் இப்படி போனோம் அப்படிங்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, லைக் ஒரு ஒரு இந்த படமே வந்து கொஞ்சம் மியூசிக்கல் ஒரு மியூசிக்கல் ட்ரீட்டாக தான் இருக்கும். மியூசிக் வச்சு இந்த நிறைய விஷயங்கள் கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம் லைக் ட்ரீட்மெண்ட் வைஸ். ஸோ ஒரு ஒருத்தருக்கேந்து அவங்களுடைய
ஸ்டைலில் அவங்களுடைய ஸ்ட்ரெங்க்த்தில் வந்து ஒரு சாங்ஸ் வாங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் அது நல்லா வந்திருக்கு, நாங்கள் நம்புகிறோம். ஆல்ரெடி மூணு சாங் வெளியே வந்திருக்கு, இன்னைக்கு ஷான்ஸ் அண்ட் சிட்ஸ் சாங் வெளியே வரப்போகுது. ஸோ மை ஹார்ட்டி தேங்க்ஸ் டு ஆல் த மியூசிக் கம்போசர்ஸ், லிரிசிஸ்ட், அப்புறம் சிங்கர்ஸ், அப்புறம் டிஓபி செல்வா. யூஸ்வலாக இப்போ எல்லா ஹீரோக்கும் ஒரு ஒரு டேரக்டர் ஒரு அமையவாங்க, ஒரு ஸ்கிரிப்ட் அமையும், அப்புறம் சில படங்களில் நல்ல பாடல்கள் அமையும், சில படங்களில் வந்து அந்த படத்துக்கு ஏற்ற விஷுவல்ஸ் கிடைக்கும். பட் எனக்கு நிச்சயம் எனக்கு செல்வா கூட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு கேமராமேன் எனக்கு கிடச்சிருக்காரு அப்படின்னு எனக்கு இருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏதாவது நான் ஸ்கிரிப்ட் கேட்டால் கூட ஓகே இதில் செல்வா பண்ணால் நல்லாயிருக்குமோ, ஒருவேளை அவர் பெட்டராக காமிப்பாரோ, இது சூப்பராக இருக்கும் அப்படி அவருடைய கண்லேருந்து பார்த்தா இந்த ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு என்னை யோசிக்க வச்சிருக்கு. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் இஸ் ஒர்க். தேங்க்யூ செல்வா. அவருடைய முந்தின படங்கள் மெஹந்தி சர்க்கஸ், மாநகரம், அவருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்துருக்கு. அதோடு இன்னும் பெரிய பேர் இந்த தாராள பிரபு அவருக்கு எடுத்து கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். அப்புறம் படத்தில் ஒர்க் பண்ண ஏடிஸ், டைரக்ஷன் டீம், டிஓபி டீம், ப்ரொடக்ஷன் டீம், அப்புறம் இந்த எடிட்டர், சாரி மறந்துட்டேன், தேங்க்யூ எடிட்டர் கிருபா, என்னுடைய அடுத்த படத்துக்கும் அவர் தான் எடிட்டர். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்ல டேலண்ட்ஸ் எல்லாம் வளைச்சி போகிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த படத்து மூலயமா தான் எனக்கு கிருபா பழக்கமானார், தேங்க்யூ கிருஷ்ணா. ஸோ அவரும் அவருடைய ஒர்க்கும் நிச்சயமாக அப்ரிஷியேட் பண்ணப்படும். ஆன் த ஹோல் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது ஒரு என்டர்டெய்னிங்கான ஃபிலிம். வேறு ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த நீங்கள் நல்ல முயற்சிகளை எப்போவுமே ஆடியன்ஸ் கிட்ட கரெக்டான விதத்தில் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. அண்ட் இதுலேயும் ஒரு மெசேஜ் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க டேரக்டர் அண்ட் டீம். ஸோ ஐ ஹோப் தட் மெசேஜ் ரீச்சஸ் த ஆடியன்ஸ் இன் த ரைட் வே. ஸோ உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே தேவை. அப்புறம் வேறு யாராவது யார் பேர் விட்டேன், மை பேரண்ட்ஸ், மை ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஆடியன்ஸ், ஒரு ஒரு படமும் ஃபேன்ஸ், அப்படி யாராவது எனக்காக ஒருத்தர் ரெண்டு பேர் ஃபேன்ஸ்னு யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு நன்றி. இங்கே ஒரு ஒரு படமும் நடித்து முடித்து அந்த தியேட்டருக்கு போகும்போது ரொம்ப பயமாக இருக்கும், ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் வரா மாதிரி. ஏன்னா இதில் வந்து மார்க்லாம் முக்கியம் கிடையாது, பாஸாக ஃபெயிலாக, ஏன்னா விகடனில் ஆல்ரெடி வந்து 45க்கு மேலே போட்டாலே பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு மார்க்கை பார்க்குறதுக்குள்ளே ரொம்ப ஒரு ப்ரெஷர், ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு ஆங்ஷியஸ்னஸ் அந்த மாதிரி வந்துடுது. ஸோ அந்த மாதிரி போயிட்டு ஆடியன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணி நம்மளை வந்து ரசிக்கும் போது அதை விட எங்களுக்கு பெரிய ஒரு நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு பாராட்டு வேறு எதுவுமே கிடையாது. அண்ட் அந்த நீங்கள் கொடுக்குற பாராட்டு தான் எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பையும் கொடுக்குது உங்களை திருப்பி என்டர்டெயின் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம படம் பண்ணுறதே ஆடியன்ஸ்க்காக தான், ஸோ உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக தான். ஸோ அந்த விதத்தில் ஐ ஹோப் ஐ டூ ஜஸ்டிஸ் அண்ட் ஐவ் டன் ஜஸ்டிஸ் டு திஸ் ரோல். இந்த படம் மட்டும் இல்லை, எல்லா படமும் இந்த டீமும் சரி, எல்லாரையும் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். அப்புறம் இந்த விழாவுடைய டைரக்டர் அடிக்கடி சத்தியமாத்திர நிக்கில் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது March 13. ஸோ போய் பார்த்து தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். யார் பேராவது விட்டுருந்தேன்னா ஐ எம் வெரி வெரி சாரி. அபிஷேக் கரெக்டாக அந்த ஓப்பன் பண்ணி கரெக்டாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி இந்த ஃபங்க்ஷனை, தேங்க்யூ ஸோ மச். ஓம் சாய்ராம், வாழ்க வளமுடன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த இனிய நிகழ்ச்சியில் நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணுன்னா சரண்யாவுக்கு தான் சொல்வேன். ஏன்னா சரண்யா தான் என்னை கூப்பிட்டு இந்த படத்தில் சார் நீங்கள் நடிங்க அப்படின்னாங்க அவங்க, இந்த காஸ்டிங் டைரக்டர். இந்த படத்தில் ஆக்சுவலாக எல்லாமே வயசானவங்க, நானும் இவங்களும் தவிர நாங்கள் தான் இளைஞர்கள், மற்றதெல்லாம் ஓல்டு. எனக்கு என்னோடய ப்ரீவியஸ் படம் அபூர்வ சோர்கள், மாப்பிள்ளையும் மைக்கேல் மதன காமராஜன், அதுக்கப்புறம் நான் ரொம்ப எதிர்பார்க்குற படம் இந்த படம் கிருஷ்ணா. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கேரக்டரு. ஹிந்தியில் இந்த கேரக்டருக்கு அவ்வளோ எக்ஸ்டென்ஷன் கிடையாது, பட் என் அசிஸ்டன்ட் கேரக்டர் விவேக் சார் கூட ரொம்ப நல்லா வந்திருக்கு, படமும் நல்லா வந்திருக்கு. ஹரீஷ் கல்யாண், தான்யா எல்லாமே திடன வண்டர்ஃபுல் ஜாப், ரொம்ப நன்றி. முக்கியமாக என்னோடய அந்த கால மீடியா நண்பர்களுக்கும் இந்த கால மீடியா நண்பர்களுக்கும், என்றும் நண்பர்களாக இருப்போம். இந்த படத்தை எல்லாம் தியேட்டரில் போய் பாருங்கள், டிவிடியில் பார்க்காதீங்க. நன்றி, வணக்கம். அடுத்து என்றும் இளமை குன்றாத எங்கள் சச்சோமா பேசுவார்கள். எல்லாருக்கும் வணக்கம். அதாவது நாங்கள்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸோடு ஒர்க் பண்ணும் பொழுது
எனக்கு திருப்பியும் நான் முதல் முதல்ல சினிமாவுக்கு வந்த மாதிரி, முதல் முதல்ல சினிமாவுக்கு வந்தேன்னாக்கா 4.5 வயசில் வந்தேன், அது இல்லை. அதுக்கப்புறம் வீர திருமகனுக்கெல்லாம் அப்புறம் ஒர்க் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அதாவது நல்ல விஷயங்கள் நல்ல அழகாக அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. டைரக்டர் கிருஷ்ணா மாரியப்பனுடைய இது பார்த்தேன், நான் டைரக்ட் பண்ணும்போது பார்த்தேன். நாங்கள் அவ்வளோ சீனியராக இருந்தால் கூட அவர் அழகாக அதை எப்படி சொல்லணும்னு சொல்லி எங்களை எப்படி வேலை வாங்கணும்னு ரொம்ப அழகாக அதை சொன்னார். ரெண்டாவது இந்த ஹிந்தி ஃபிலிம் நான் வந்து ஃபுல்லாக பார்க்கல, சும்மா ஆரம்பம் மட்டும்தான் பார்த்தேன். ஆனால் இதில் வந்து நிறைய விஷயங்கள் இவங்க கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் வரணும் இல்லையா, ஸோ அதையும் இவங்க பண்ணியிருக்காங்க. கேமராவாக இருக்கட்டும், டைரக்ஷனாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், ஹரிஷ் ஹீரோ, தான்யா ஹீரோயின், அனுப்பம்மா இருக்காங்க, அப்புறம் விவேக் இருந்தார். ஸோ எல்லோரும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் புதுசாக இருக்கிறவங்களும் இருக்காங்க, பழையவங்களும் இருக்காங்க. பாட்டுக்கள் அன்றைக்கி வந்து அந்த சாங்கில் நானும் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஏதாவது யூஸ்வல் ரோல் பாட்டி ரோல் தான், பட் பாட்டி ரோல்லையே இதுலேயே இன்னும் கொஞ்சம் வித்தியாசம். ஏன்னா எங்களுக்கும் வந்து இப்போது நாங்கள் நடிக்கணும்னு ஆசைப்படுறது எதனால் அப்படின்னாக்கா, அந்த நடிப்பு மேலே இருக்கிற ஒரு பக்தி, ஒரு உண்மையான ஒரு இதுவாக டெடிக்கேஷனாக நினைக்கிறேன் நான். ஏன்னா ரசிகர்கள் இன்னும் இருக்காங்க, சரி இந்த இவங்களோடையும் ஆக்ட் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. 5வது ஜென்ரேஷன் பார்க்குறேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது ஒரு அருமையான சந்தர்ப்பமாக நான் எடுத்துக்கிறேன். சரண்யா தான் வந்து என்னை முதல்ல ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, அனுருத் வந்திருந்தார். ஸோ ரொம்ப ப்ளசண்ட்டாக நான் இவங்களோட ரொம்ப இதுவாக, ஏன்னா அவங்கள நான் புதுசுன்னு நினைக்கல. ஸோ அந்த இதில் நான் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக போய் ஒர்க் பண்ணேன். அவங்களும் என்ன அந்த மாதிரி தான் நடத்தினாங்க. இதில் ஒரே ஒரு விஷயம், யங்ஸ்டர்ஸ் நிறைய வரணும், சினிமா இன்னும் கொஞ்சம் வளரணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதே நேரத்தில் இந்த சினிமா வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து பீப்புள்கிட்ட போகணும். ஏதோ 3 நாள் 2 நாள்ன்றாங்க, நாங்கள்லாம் 100வது நாள் 250வது நாள் பார்த்துருக்கோம். இப்போல்லாம் ஒரே நாள்லேயே அவ்வளோ ஷோன்றாங்க. எது எப்படி ஒன்றா இருக்கட்டும், ஆனால் மீடியா வந்து நல்லா அவங்கள பூஸ்ட் பண்ணி விடணும். அப்போ தான் நிறைய பேருக்கு நம்பிக்கை வந்து நிறைய படங்கள் எடுப்பாங்க. எல்லோரும் போய் தியேட்டரில் பார்க்கணும், முக்கால்வாசி தியேட்டரில் பார்க்கணும். பேப்பர்ஸும் வந்து நல்ல ரிவ்யூ எழுதணும். ஏன்னா அந்த காலத்தில் பேப்பர் ரிவ்யூ பார்த்து சினிமாவுக்கு போனவங்க நிறைய பேர் உண்டு. ஸோ அதே மாதிரி இந்த பேப்பர் ரிவ்யூஸும் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த கதையினுடைய முக்கியமான இதுவும் புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக எழுந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப நல்லா வரணும். 100வது நாளும் இல்லை, 100வது ஷோலையாவது எனக்கு ஏதாவது ஒரு மொமெண்ட்டாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.